சிம்பிளான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு பெஸ்ட்டான இம்யூன் பூஸ்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாருக்குமே சாப்பிட ரொம்ப பக்கமாக கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தான் ஸோ வீடியோஸ்கிப் தான் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் விற்கு நிறைய டிப்ஸும் கேட்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து கோதுமை மாவு தான் ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ப்ராசஸ் அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ கோதுமாவில் இப்போ பூ போடல நம்ம ஃபைனலாக பூ போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போடுவோம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாதி சின்னதாக ஃபைன் சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பூண்டு குட்டி குட்டியாக நிறக்கி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா அந்த எல்லாமே பக்கவ செட் ஆகணும் ஸோ நல்லா வறுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூனாலும் நல்லா கொஞ்சம் கையில் நசுக்கி வச்சு போட்டுக்கலாம் ஸோ நல்லா நச்சு போட்டுக்கலாம் ஸோ செம்ம வாசம் வரும் வா வா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்க செம்மையாக இருக்குது ஸோ நல்லா வதக்கிக்கலாம் எப்பவுமே கீரை சேக்கும்போது போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா அதை வந்து கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப தப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போடு தண்ணி போட்டு வச்சுட்டு இந்த கீரை அதில் நனைச்சி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணோமே கட் பண்ணி யூஸ் பண்ணோமே ஸோ இது வந்து தோல் இல்லை வெஜிடபிள்ஸ் மாரி நம்ம அதை பீல் ஆஃப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் கீரை எப்பவுமே என்ன பண்ணாலும் வாங்கினோன்னே கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா அது ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நல்லா உதிரிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணுங்க செம்மையாகும் அதேமாதிரி சமயத்தில் நம்ம கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணால் அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ கவர்னுக்கு வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை இந்த எந்த இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்திருக்கேன் கீழே நிறைய வகை இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கீரை தாராளமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிளகா பொடி எடுத்திருக்கேன் ஸோ அரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஸோ தேவையான உப்பு நம்ம அப்புறம் தான் சேர்க்க போகிறோம் இப்போ சேர்க்க போகிறது ஸோ ஆல்ரெடி நான் மஞ்சள் அதில் சேர்த்து வாஷ் பண்ண லைட்டாக மஞ்சள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம் இது ஒரு இம்யூன் பூஸ்டர் ரெசிபிட்ருந்து மஞ்சள் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சோண்டு கால் டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடரோ இல்லை வந்து மாங்காய் பவுடர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மிளகா பொடி போட்டோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே மீது எல்லாம் நார்மலாக

பார்க்கவே பார்த்து நம்ம சப்பாத்தி ஓட்டுற ஸ்டார்ட் பண்ணலாம் சப்பாத்தி மாதிரி நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் ஸோ நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி நம்ம கல்லில் போட்டுக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கலாம் நல்லா வாசம் அது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பார்க்கவே ஸோ ரொம்ப ரொம்ப இது இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபின்னு சொல்வேன் இல்லை பார்த்து நம்ம ஆல்ரெடி சேர்த்த கீரை நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க சாப்பிடுங்க இதெல்லாம் வீக்லி டுவைஸோ ரைஸும் தாராளமாக இங்கிலூட் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ் எக் கிரேவி தான் ஸோ எக் கிரேவி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாத்துலையுமே கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க ஸோ சாமியான ஒரு செம்மையான டேஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவேன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு தாராளமாக சாப்பிடலாம் என்னோட ஃபேவரெட்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல சமையல் கலர்ஃபுல்லாக ஸோ இது கூட பட்டர் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் கலக்கல தூக்க சாமியாக கம்மியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணாதே இதோட ஃபீல் உங்களுக்கு புரியும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டன்றது எதுவுமே இல்லை ஸோ கீரைனா கோல்டு வேலையா ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இதை ரொம்ப கம்மி தான் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கா வாக்கோ சொல்லாக்கல நீங்கள் ஃபுல்காக வேணா கூட கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் மெலிசாக தரட்டி நீங்கள் கா பண்ணிக்கலாம் சப்பாத்தி பரோட்டா ஆல்டர்னேட்டிவாக நிறையா பண்ணலாம் இதில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ண கொட்டீஸ் நல்லா கொடுங்க ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்